இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,269 ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 1,306 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 10,887 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் குணமடைவோரின் விகிதம் அதிகரித்து உயிரிழப்போரின் விகிதம் கணிசமாக குறைந்து வருகிறது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 12,296 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 521 ஆக உயர்ந்துள்ளது. குஜராத்தில் 5,054 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 896 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 262 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 4,122 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 64 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,256 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 2,846 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 624 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மாநிலத்தில் 151 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,583 ஆக அதிகரித்துள்ளது. 33 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 2,626 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 698 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 43 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 2,772 பேர் பாதிக்கப்பட்டு 1,121 பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளனர். இம்மாநிலத்தில் 65 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் 601 பேர் பாதிக்கப்பட்டு 271 பேர் குணமடைந்துள்ளனர். 25 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 500 பேர் பாதிக்கப்பட்டு 400 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 4 பேர் மட்டுமே. கோவா, மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருந்த அனைவரும் குணமடைந்த நிலையில் அந்த மாநிலங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொற்றிலிருந்து விடுபட்ட மாநிலங்களாக தொடர்ந்து நீடித்து வருகின்றன. சிக்கிம் மாநிலம் தொடக்கம் முதலே கொரோனாவால் பாதிப்பு இல்லாத மாநிலமாக திகழ்கிறது.